இதுல சேர்த்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிண்டிக்கிட்டே எந்த பாத்திரத்துல இதை ஊத்த போறோமோ அதுல நெய்யை தடவி டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பை லைட்டா தூவி விட்டுட்டு இவங்களுக்கும் இப்ப கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா கிண்டு 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 இந்த மாதம் வந்ததும் எந்த பாத்திரத்துல நெய் தடணுமோ அந்த பாத்திரத்துக்கு மாத்தி இவங்களை லெவல் பண்ணி நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல மாத்தி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்தா பாம்பே அல்வா ரெடி. இந்த பாட்டு நீங்க நீங்க கேட்காமலே உங்களுக்கு நான் அல்வா செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பாத்திரம் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருப்பா இந்த அல்வா. அவ்வளவுதாங்க, இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோல பார்க்கலாம். டாடா. யூடியூப்பில் டிஎஸ் ஃபேமிலி அவங்க வீடியோ பார்த்து ஸோ நம்மளும் இப்போ பாம்பே அல்வா ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அம்மா பார்த்த வீடியோவில் சீனி வந்துட்டு நல்ல ஒயிட்டாக இருந்துச்சு, பட் நம்மகிட்ட வந்துட்டு கலர் வித்தியாசமாக இருக்கு. அம்மா பக்கத்தில் ஒரு கடையில் சீனி வாங்கிட்டு வந்தோம். ஸோ சீனியில் வந்து அரிசி எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு. ரெண்டு அரிசி இருக்கு, உள்ள எண்ணெய் நிறையாவே இருக்கு. அல்வா ஓகே, பட்டு நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ டிஎஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய லைக்.